நாம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன புதுசாக பார்க்க போகிறோன்னா சிக்கன் பரோட்டா. சிக்கனை வச்சு ஒரு பரோட்டா சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் மிட்டுவாரன் ரெசிபிஸ் தமிழ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மாவு பேசிய ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். பாத்திரத்தில் ஒரு 100 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 200 g மைதா மாவு, 100 g அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரே மைதா மாவுலையும் செய்யலாம், இல்லை ரெண்டு சேர்த்தும் செய்யலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 tbsp இன்ஃபன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை நல்லா கலந்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல, சேர்த்துருந்த பாலிலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம பிசைஞ்சிக்கணும். எண்ணெய் சேர்த்ததுனால கொஞ்சம் கூட நமக்கு கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் பிசைஞ்ச மாவு ரெடியாக இருக்கு. இதில் அப்படியே நாம் ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் சிக்கன் மசாலா செஞ்சுக்கலாம். இது செய்ய ஒரு தேவையான அளவுக்கு பாத்திரம் எடுத்து 2 tbsp அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 cup அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது எடுத்து வச்சிருந்த மசாலா சேர்த்துக்கலாம். 1 spoon அளவுக்கு மல்லித்தூள், 1 spoon அளவுக்கு வெறுமிளகாய் தூள், 1 spoon கரம் மசாலா, 1 spoon சிக்கன் மசாலா, 1/2 spoon மஞ்சள் தூள். எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து நாம் கலந்துக்கலாம். இப்போ நாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு மசாலாலாம் நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம் சேர்த்த மசாலாலாம் நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனில் வந்து போன்லெஸ்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். இப்போ சேர்த்துட்டு நாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சம் கூட நாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. சிக்கன் வேக வேக அதுலேயே நமக்கு தண்ணி வரும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவும் வேகட்டும். இது இடையிடையே நீங்கள் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியை சேர்க்கலை, இதுவே நல்லா தண்ணி விட்டு வரும். இந்த மாதிரி கலந்துட்டு இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். இந்த தண்ணியிலேயே சிக்கன் வெந்து நமக்கு ரெடியாக இருக்கும். இன்னும் கூட 5 நிமிஷம் வேகட்டும். நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை பார்க்கலாம். வாங்க இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் போல் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு 4 பரோட்டா செய்ய போகிறேன். இதுக்காக இதை வந்து 4 பாதியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா கையில் இந்த மாதிரி பிசைஞ்சி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த 4 உருண்டைகளையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இதை இப்போ இந்த கல்லுலேயே தான் தேய்க்க போகிறேன். ஏன்னா இது வந்து தின் லேயராக கொஞ்சம் பெருசாகவும் இருக்கணும், நம்ம சிக்கன் சேர்க்கணும். அதுக்காக வேண்டி நான் கீழேயே நல்லா தாராளமாக தேய்ச்சிக்கலாம். இது ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் தேய்ச்சி எடுக்கலாம். நாம் இதை சுருட்டி தான் பரோட்டா சுட்டு எடுக்க போகிறோம். அது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை ஈஸியாக தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி தின்னாக நாம் தேய்ச்சிக்கலாம். இப்போது சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது. இதை ஒரு 5 நிமிஷம் போல் ஆற விட்டுடலாம். நல்லா சிக்கன் ஆறினதுக்கப்புறமா இதில் அப்படியே நாம் எடுத்து தூவிக்கலாம். சிக்கன் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முறுக்கின மாதிரி ரோல் பண்ணும்போது நமக்கு பரோட்டா வந்து லேயர் லேயராக கிடைக்கும். அதுக்கப்புறமா லாஸ்டில் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம்.
இதில் சிக்கன் கொஞ்சம் வெளியில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து அப்படியே ஸ்டஃப் ஆகிடும். நாம் இன்னொரு வாட்டி இதை தேய்ச்சி தான் நாம் தவாவில் போட போகிறோம். இதை லாஸ்ட்டு வரைக்கும் இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு இப்போ வந்து இதை அப்படியே ரோல் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நாம் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் நாலத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்குது. இப்போ நான் இதை எடுத்து லைட்டாக இதை தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்க்கும் போது சிக்கன் வந்து உதிராமல் அதுக்குள்ளேயே வந்து அது ஸ்டஃப் ஆகிடும், அதனால் நமக்கு உதிராது. இப்போ எடுத்து இதை அப்படியே நாம் தவாவில் போட்டுக்கலாம். தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பாருங்கள், முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் 2 எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நாம் இந்த மாதிரி மேலே மட்டும் தேய்ச்சிக்கலாம். இன்னும் கூட நல்லா ப்ரௌனிஷாக டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நாம் எக் யோக் சேர்க்குறோம். இப்போ இதை மூடி போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். மசாலாலாம் ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால இந்த பரோட்டா வைக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது. நல்லா ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துட்டா ஒரு சுவையான, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த சிக்கன் பரோட்டா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்க எதுவும் நமக்கு தேவையில்லை. இது ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எல்லோருமே நல்லா இதை விரும்பி சாப்பிட்டோம். இது எல்லோருக்கும் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு டிஷ்ஷில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.